Hi-Fi Housing and Properties in Sri Chaitanya, ECR Kovalam. The ultimate destination for your investment and living. Call 7092-656-656. சாணக்கிய நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பாஜகவின் மூத்த தலைவரும் மாநில பொருளாளருமான எஸ் ஆர் சேகர் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். நன்றி அருண். நன்றி சாணக்கிய நேயர்கள், முதல் முறையாக சாணக்கியாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் சார். சட்டமன்றத்தில் நேற்று நடந்த நிகழ்வுகள் பரபரப்பாக தமிழகம் முழுவதும் பேசப்பட்டு வருகிறது. பாஜக இதை எப்படி பார்க்கிறது? மாநில தலைவர் கடும் கண்டன குரல்களை எழுப்பியிருந்தார், ஆனாலும் இதில் பாஜக தெளிவான பார்வையாக இதை எப்படி பார்க்கிறது? இது ரொம்ப சிம்பிள். அதாவது, கை புண்ணுக்கு கண்ணாடியா வேண்டும், திமுகவுடைய தோல்விகளுக்கு அது டைவர்ட் பண்ணுகின்ற ஸ்ட்ராட்டஜி எப்போதுமே என்ன என்பது உலகறிந்த உண்மை. இந்த 1.5 ஆண்டுகளுக்குள்ளார எல்லா ஃப்ரண்ட்லையும் திமுக அரசாங்கம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து வருகிறது. கண்கூடாக அது எதை சொல்லி ஓட்டு வாங்கியதோ, தீண்டாமை ஒழிப்பு, வறுமை ஒழிப்பு, பாலியல் பலாத்கார ஒழிப்பு, ஊழல், அது ஊழலும் திமுகவும் பிரிக்க முடியாது, அது சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க, தமிழ் 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 இந்த மாதிரி, அதே மாதிரி குடும்ப வாரிசு அரசியல், அது அவங்களுடைய குடும்பத்தோட சொத்து, இந்த மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்லையும் தோல்வியடைந்து மக்களுடைய மிகப்பெரிய அதிருப்தி, ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அதனுடைய குறுகிய காலத்திலே மிகப்பெரிய அளவில் இருக்கு. எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது. கிராமங்களில் சாதாரண நடைபாதை கடைகள்காரர்கள் முதற்கொண்டு இதை பேசுவதனாலே பயந்து போனவர்கள், அவங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் சான்ஸ், அல்வா துண்டு மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. அதுதான் எப்போதுமே அவங்க வந்து இமோஷனல் பிளாக்மெயில், தமிழை வைத்து, தமிழ்நாடு என்பதை வைத்து அவர்கள் பண்ணுவார்கள். ஆனால் அதில் அதுலேயும் உண்மை இல்லை என்பதை நமக்கு தெரியும். அவங்க பள்ளிக்கூடங்களுக்கு தமிழ் கிடையாது, அவங்க சொந்த பேரில் தமிழ் கிடையாது. தமிழனுடைய மிக முக்கியமான எழுத்துக்களை நான் லானா லானா லானாவை கூட ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாது உங்களுக்கு. அதனால அவர்கள் அதில் எல்லாவற்றையும் தோல்வியானார்கள். இந்த சம்பவத்தில் கூட, நேற்று நடந்த சம்பவத்தில் கூட அவர்கள் தமிழை எப்படி அவமதித்தார்கள் என்பது, நம்ம தமிழை வைத்து தமிழ்நாட்டை வைத்து வந்தாலும் கூட நம்ம இப்ப பார்க்கலாம் போகின்ற போது. அதனே அதை எடுக்க முயற்சி செய்தார்கள். அதுக்கு அல்வா துண்டு மாதிரி ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிட்டு அதுதான் ஆளுநர் உரையை கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்க. அவரு, நம்ம வந்து பேச முடியாத விஷயங்கள் இல்லை நிறைய இருக்கு. அதாவது ஆளுநர் வந்து கரெக்ஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னதாகவும், அதை இவர்கள் ஏற்றுக்கொண்டதாகவும், பிரிண்ட் பண்ண கொடுத்ததாகவும், அப்புறம் பிரிண்ட கொண்டாந்து பண்ணிட்டு அதை மறந்ததாகவும், அதை ஆளுநர் சொன்னதுனால கோபப்பட்டதா, இதெல்லாம் வந்து எந்த பக்கமும் எங்க நேர்மை இருக்கு, நாணயம் இருக்கு, உண்மை இருக்கிறதெல்லாம் நமக்கு நோ எவிடன்ஸ். ஸோ வி கெனாட் டிஸ்கஸ் ஓவர் தட். ரெண்டு பக்கம் தான் தொடர்ந்து இதுல அன்லிமிட்டடா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எனவே அப்படி வருகின்ற பொழுது அவர் மறுத்த விஷயங்களை எல்லாம் இவர்கள் பேசினார்கள், அதாவது ஆளுநர் சொன்னார். அதனால அப்படியே கொதித்து எழுந்து திமுக வந்து ஆளுநருக்கு எதிராக பேசி அதுதான் இவங்கள் செய்திருக்கிறார்கள். இதில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வந்து, இந்த இமோஷனல் பிளாக்மெயிலை வைத்து இவர்கள் நினைத்த ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை திமுக பயன்படுத்தி கொண்டது. தமிழை தமிழ்நாட்டை, காரணம் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரை மறைப்பதற்காக. அதில் என்ன நடந்தது, அதில் எவ்வளோ பெரிய தோல்வியை சந்தித்தார்கள் என்பதெல்லாம் நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். பிஜேபி வந்து அதற்கு தன்னுடைய கண்டனங்களை மாநிலத்தில், இதில் வந்து ஆளுநர் வந்து ஆளும் அரசு கொடுக்கக்கூடிய அறிக்கையை அந்த பத்திகளை படிப்பது தானே வழக்கம், ஒரு மரபாக இருக்கக்கூடிய ஒன்று. ஒரு வார்த்தைகளை தவிர்த்து விட்டு செல்வது என்பது நம் கடைசியாக பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் இருக்கும் வரை அதுதானே நடந்திருக்கு. அருண், இதுல வந்து மரபுகள் மீறப்பட்டதா, மரபுகளை மீறியது யார், மரபுகளை முதலில் மீறியது யார், இரண்டாவது மீறிய யாரு, இப்படிதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். அப்படி பாத்தீங்கன்னா ஆளுநருடைய உரையை படிப்பதற்கு ஆளுநரிடம் இவர்கள் கொண்டு போய் கொடுத்து அனுமதி கேட்கிறார்கள், கரெக்ஷன்ஸ், டெலிஷன்ஸ், அடிஷன்ஸ். அப்படின்னா அது என்ன, வாட் டஸ் இட் ஷோஸ், ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறது இந்த உரையை மாற்றுவதற்கு, அப்படித்தான் அர்த்தம். இல்லைன்னா எங்க அவர்கிட்ட போய் கொடுக்குறீங்க, பர்மிஷன் வாங்குறீங்க, அவசியம் இல்லையே. ஒன்று. ரெண்டாவது, அவர் சில திருத்தங்களை சொன்னார், அது செய்யலைங்கிறது ஒண்ணு, அது படித்தார். மூன்றாவது, மரபு மீறினார் ஆளுநர் இவங்க சொல்றாங்க. மரபு மீறினார் ஆளுநர் என்று சொல்லுதவர்களுக்கு இவங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது?
ஆளுநர் வந்து உள்ளுக்குள்ளார 10 மணிக்கு வந்து பேச ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே இவங்களுடைய கூட்டணி கட்சிகள் அடிவருடிகள் வந்து விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் ஓவர் என்ன சொல்லலாம் விசுவாசத்துல முன்னாலேயே கோஷம் போடுறாங்க. அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே கோஷம் போடுறாங்க. அந்த வகையில திமுக பயந்தாங்குள்ளி திமுக தான் நேரடியாக முன் வரவில்லை. இந்த முன்னால வந்து ஆளுநர் பேசுகின்ற போது நிறைய பேர் கோஷம் போட்டிருக்காங்க, கலாட்டா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இந்த தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றுல ஒன்றும் பெரிய புதிய விஷயம் இல்லை. ஆனால் இங்க என்ன மரபு மீறப்பட்டது, ஆளுநர் சில விஷயங்கள் பேசல, அது அவர் வந்து நாங்க இதை ஒதுக்குனேன்னு சொல்றாரு, நீங்க ஒத்துக்கல விட்டுருங்க. அடுத்தாப்புல நீங்க என்ன பண்ணீங்க, ஆளுநர் பேசுகின்ற போது அவர் பேசிய பேச்சை வந்து சபை குறிப்பிலிருந்து நீக்கிறேன்னு சொல்லி தமிழ்நாடு முதல்வர் அறிக்கை வாசிக்கிறார். அறிக்கை வாசிக்கின்ற போது என்ன மரபு மீறப்பட்டது? சாதாரணமாக ஆளுநர் உரை முடிந்த உடனே சபை ஒத்திவைக்கப்பட்டு அடுத்த நாள் காலையில தான் டிஸ்கஸ் பண்ணணும். ஆளுநர் பேசியதற்கு பின்னாலே யாரும் பேசுவதற்கு அதிகாரம் இல்லை, மரபும் இல்லை, சட்டமும் இல்லை. அப்ப ஏன் முதல்வர் பேசுகிறார்? அது மரபு மீறல் இல்லையா? சரி, ரெண்டாவது ஆளுநருக்கு தமிழ் மொழி தாய்மொழி இல்லை, அவருக்கு தமிழ் தெரியாது, இப்பதான் படிச்சுட்டு வராரு. ஆனால் தமிழை மிக உயர்வாக உயர்த்தி பேசினார். உயர்த்தி பேசிய போது கைதட்டி அதை வரவேற்று இருக்க வேண்டிய திமுக மாறாக கோஷம் போட்டது. அதுதான் இவங்களுடைய தமிழ் பக்தி, அது வேற விஷயம். ஆனா அவர் அப்படி தமிழில் தெரியாது என்கின்ற போது அவருக்கு எதிராக தீர்மானம் போடுகிறீர்கள் அல்லவா? அது அவருக்கு தெரிய வேண்டும் அல்லவா? மொழியே தெரியாத ஒரு ஆளுநரை, உன்னை விட அதிகமாக அரசியல் சட்ட ரீதியாக பலம் பொருந்திய ஆளுநரை வச்சுக்கிட்டு அவரை அடிக்கிறீங்க, அவமானப்படுத்துறீங்க, தீர்மானம் போடுறீங்க. தமிழ் தெரியாது என்கின்ற காரணத்தினால் தைரியமாக, அது தைரியமா இருக்கு பேரு தீர்மானம் போட்டிருந்தா ஓகேவா? இங்கிலீஷ்ல தீர்மானம் போட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஆளுநர் புரிந்து கொண்டிருப்பார், ரியாக்ஷன் பண்ணிருப்பார்ல, சட்டசபையை ஒத்தி வைத்திருக்கலாம், முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், பேச அதிகாரம் இல்லையு சொல்லியிருக்கலாம், சபாநாயகரை விட்டு உடனே சபை கலைகிறதுன்னு சொல்லியிருக்கலாம். ஏதோ ஏதோ ஆயிரம் சான்சஸ் இருக்குல்ல, அது எந்த சான்ஸுமே அவர் கொடுக்கலையே. மொழி தெரியாதவரிடம் நீங்கள் பேசியது பேர் வீரம், அதுக்கு பேரு பயன் பச்சை பயந்தாங்குள்ளித்தம். ஸ்டாலின் ஆரம்பத்திலிருந்து பயந்தாங்குழி தான். 2017 அந்த சட்டமன்றத்துல ஓபிஎஸ் இபிஎஸ் வருகின்ற போது ஓட்டு போடவில்லையே, வெளிநடப்புல செய்தாரு, சட்டையை திறந்து காட்டி இது ராமராஜ் பணியனுக்குல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி இங்கேயுமே இங்கிலீஷ்ல பேசினா தெரிஞ்சு போகிறதுனால தமிழ்ல தானே பேசுறீங்க. உங்களுடைய கட்சி கூட்டணிக்காரன் எழுந்துச்சு கோஷம் போட்டு அவங்கிறதுனால கூட்டணி கட்சிக்காரன தூண்டி விட்டுல கோஷம் போட்டு அங்கேயும் தைரியம் இல்லையே. ஆக ஆனால் அதிகாரிகள் மிக அழகாக செய்தார்கள். பியூரோக்ராட் வந்து வலி வாங்குறதுல கில்லாடி. இவருக்கு இங்கிலீஷ்ல எழுதி கொடுத்து சொல்லிட்டு ஆளுநர் செஞ்சு ஏதாவது வம்பா போயிடும், இவரு தங்களுக்கும் பதவி போயிரும், இவருடைய கோரிக்கை நிறைவேற போயிடும். அது ஒரே ஒரு கத்தியினுடைய இருமுனைகள் போல தமிழ் எழுதி கொடுத்து அதன் மூலமாக இவருக்கு அரசியல் சட்டமே தெரியாது. அரசியல் சட்டத்தின் 17வது பிரிவு பிரகாரம் வந்து ராஜ்யசபாவும் லோக்சபாவும் சேர்ந்து உட்கார்ந்து முடிவு பண்ணதாலும் அந்த சட்டத்தையே மாற்ற முடியும். அதனால ஆளுநர் என்ன வேணாலும் படிக்கலாம், ஆளுநருடைய உரைகளை வந்து கரெக்ஷன் பண்ணி பேசுவதற்கு சட்டமன்றத்தில் யார் அதிகாரம் கிடையாது. இதைத்தான் தமிழ் குடிமகன் சபாநாயகராக இருக்கின்ற போது ஜெயலலிதா வர்சஸ் கருணாநிதியா இருக்கும்போது ஜெயலலிதா எழுந்து பேசுறாங்க. ஆளுநர் உரையை ஆளுநர் இருக்கும்போது அவர் சொல்றாரு, எதிர்கட்சி தலைவர் மாநில முதல்வர் எல்லாருமே இங்க சாதாரண உறுப்பினர்கள் தான், உங்களுக்கு பேசுவதற்கு உரிமை கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. சாதாரண உறுப்பினர் தான் ஸ்டாலின் நேற்று சபையில, ஆனால் அவருக்கு எழுதி கொடுத்து 17வது அரசியல் சட்ட திருத்தத்தை இது சொல்றாராம், இலக்கி அதை வந்து அதை கொஞ்சம் விலக்கி விட்டு இதை பண்றாராம். அப்ப அரசியல் சட்டமே தெரியாதுங்கிறது ஸ்டாலினுக்கு தெரியாதுங்கிறது அதிகாரிக்கு தெரியும். அதனால எழுதி கொடுத்து அதை படிக்க வச்சு தான் முகத்தில் தாங்கையாலேயே குத்த விட்டுக்கிட்டு அதன் மூலமாக தமிழ்ல படிக்க வச்சு வெற்றி. இந்த விமர்சனங்கள் அவரை பற்றிய விமர்சனங்கள் எல்லாம் ஒருபுறம் இருக்க, ஆளுநர் வந்து தவிர்த்த பத்திகளை பார்ப்போம். அதில் வந்து திராவிட மாடல், சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க வந்து கவர்னருக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, அவர் வந்து கோவை குண்டு வெடிப்பு உள்ளிட்டவற்றை மனதில் வைத்துக் கொண்டு அவற்றை தவிர்த்திருக்கிறார் என்றாலும், முன்னாள் முதல்வர்கள் திரு அண்ணா, திரு காமராஜர், அவர்களுடைய பெயர்களை எல்லாம் தவிர்ப்பதற்கு என்ன காரணம் இருக்கு? அது ஏன் தவிர்த்தார் சார்? இந்த நேற்றைய சம்பவத்தில் பத்திரிகைகளும் சரி நடுநிலையாளர்களும் சரி
ஒரு பக்கமாக தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒருத்த அருவாள் எடுத்து வெட்டி போட்டான்னு சொன்ன உடனே அதுக்கு பதில் ரியாக்ஷன் வந்து ஒருத்த கொடுக்குறான். கொடுத்த உடனே நீ வந்து அந்த வார்த்தை சொல்லிட்டு வெட்டுன, இந்த வார்த்தை வெட்டின்னு சொல்லின, நான் வெட்டுன அதான் அருவாளால வெட்டல, வேற ஒரு ஆயுதத்தை எடுத்து வெட்டினாங்கிற டிஸ்கஷனே திசை திரும்புகிறது. சட்டமன்றத்தில் செய்யக்கூடாததை செய்கிறார்கள். ஏற்கனவே அவங்க ஆளுநர் ஒத்துக்கொண்ட விஷயங்களை இவர்கள் இல்லை என்று சொல்லி மறுக்கிறார்கள். அதற்காக சட்டமன்றத்தில் ஆளுநரை அவமானப்படுத்துகிறேன் என்று சொல்லி சட்டமன்றத்தை, சட்டமன்றத்தின் மாண்பை, இந்திய அரசமைப்பு சட்டத்தை அவமானப்படுத்துகிறார்கள். தீர்மானம் போடுவதற்கு உரிமையே இல்லாத, அதிகாரமே இல்லாத ஒரு தீர்மானத்தை போடுகிறார் அவரை வச்சுக்கிட்டு. மொழி தெரியாது என்பதாலே ஏமாற்றுகிறார்கள், அசிங்கப்படுத்துகிறார்கள், தமிழ் கலாச்சாரத்தை புறக்கணிக்கிறார்கள். அதற்காக காமராஜர் பெயரை தவிர்க்கலாமா? சார் காமராஜர் மீது இவர்களுக்கு என்ன சார் காதல், என்ன சார் பாதம, பாசம்? காமராஜர் என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரியான ஒரு டிவி டிஸ்கஷன்ல பேச முடிஞ்ச வார்த்தையா பேசினாங்க? அண்டங்காக்கா, கருப்பு காக்கா, இல்ல அவங்க அப்படி பேசுறது என்ன சார் பாசம்? அப்படி பேசினவர் மீது என்ன பாசம்? உண்மையான பாசம் அது சார். இவர்களுடைய உங்களுடைய ஜனசங்கம் கூட்டணி வைத்த காமராஜரின் பெயரை உங்களது அரசின், அதாவது நமது அரசின் ஆளுநர் அவர்கள் தவிர்த்தால் அது என்ன பார்வை? அதுதான் நான் கேட்கிறேன். நான் இந்த இந்த இது வந்து டைவர்டிங் டாக்டிக்ஸ் தருது. நீங்க ஒரு மனிதன் கூட ஒரு மனிதன் சார் என்ன இதுக்கு பதில் சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேளுங்க. நீங்க காமராஜரே கூடாது, காமராஜரை அசிங்கப்படுத்தியவர்கள், காமராஜர் இவர் முன்னாலே திமுகவை எல்லாரும் திமுக மீது நம்பிக்கை இல்லாதவர், திமுகவை மதிக்காதவர், திமுக மீது கோபம் கொண்டவர், அவருக்கு பேரை சேர்த்துட்டு அவர் பேரை சேர்த்தேன் அவர் பேரை சேர்த்தேன், கடவுள் மீதே நம்பிக்கை கிடையாதா? ஆனா வந்து ஏதோ ஒரு சாமி பேரை சொல்லிட்டு நீங்க ஏமாத்திட்டீங்கன்னு சொன்ன மாதிரியான அர்த்தம். இது என்ன அர்த்தம்? இது அது அவசியம் இல்லையா? அதனால ஏமாற்றுகிறார்கள், வேஷம் போடுகிறார்கள், வேஷம் போடுகிறார்கள். காமராஜர் காமராஜர் பேசுவதற்கு இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? காமராஜர் அப்படி திட்டி தீர்த்தவர்களுக்கு காமராஜர் மீது இந்த பெரிய பாசமா? அதெல்லாம் டாக்டிக்ஸ். இதையெல்லாம் செய்து இதையெல்லாம் நீங்க செய்யட்டு இருக்கட்டுங்க, இதையெல்லாம் செய்யறது இருக்கட்டும். சட்டமன்றத்துல உங்களுக்கு கவர்னருக்கும் உங்களுக்கும் 1000 பகை, ஒத்துக்கொள்கிறோம். கவர்னர் எங்க திட்டி தீக்கணும்? வெளியே வராரு, எது மரபு? கவர்னர் வெளியே வரும்போது மந்திரிகள் கை காமிச்சு வெளியே போறாங்க சார். இங்கதான் மந்திரிகள் கை காமிச்சு வெளியே பாத்துட்டு இருக்காரு ஸ்டாலின், பாத்துட்டு இருக்காரு. அமைச்சர் பொன்முடியின் செயலை பாஜக எப்படி பார்க்கிறது? அவர் வந்து கையை வச்சு போன்னு சொல்ற மாதிரி ஒரு செய்கை, ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அவருடைய செய்கையை நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். இது இதை பாஜக எப்படி எதிர்க்க, எப்படி பார்க்க போகிறது? இதுதான் திராவிட, இதுதான் திராவிட மாடல், இதுதான் கழக கண்மணிகளுடைய காலம் காலமான வரலாறு. அநாகரிகம், அசிங்கம், தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரமான விஷயம், இதுதான் இவர்களுடைய டோட்டல் பண்பாடு. முதலமைச்சர் பார்த்து கொண்டிருக்கிறார், ஒரு ஆளுநரை வெளியே போன்னு சொல்றாங்க, அசிங்கமாக கை காமிக்கிறார்கள், எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லையே. பிரதமர் முதல்வர்கிட்ட இருந்து அவருடைய முகத்தை க்ளோஸ்அப்ல காமிச்சாங்க பாத்தீங்களா? சிரிக்கிறார், அகமழ்கிறார், சந்தோஷப்படுகிறார். அப்ப ஆளுநரை அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே திட்டமிட்டு இதையெல்லாம் நடத்தி நாடகமாடி விட்ட நீங்கள் உண்மையிலேயே தைரியசாலிகளா? பயந்தாங்குழிகள், கோழைகளுடைய உறைவிடம் நீங்க. உங்களால எதிர்த்து ஆளுநருக்கு எதிராக கோஷம் போடல, மத்தக்க கூட்டணி கட்சியை தூண்டி விட்டுருக்கீங்க. உங்களால அரசியல் சட்டத்துக்கு சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையின் போது கோஷமிட்ட திமுகவின் கூட்டணி கட்சிகள் மீது உங்கள் கட்சியை சேர்ந்த திரு அஸ்வத்தாமன் வந்து புகார் கொடுத்துள்ளார் காவல்துறையில். அமைச்சர் ஒருவர் வந்து போ அப்படின்னு கை காட்டுறார், அவர் மீது என்ன புகார் கொடுக்க போறீங்களா, இல்ல திமுக அப்படின்றால விட்டுருவீங்களா? சார் அதாவது தேசிய கட்சி மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சி, தெம்பும் திராணியும் சுயமரியாதையும் உள்ள கட்சி. தேசிய கட்சியான காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு பாத வணக்கம் செய்து செருப்பை தூக்கி தலையில வைத்து கொண்டதற்கு சமமாக ஆளுநருக்கு எதிராக உள்ள லோக்கல் கட்சி போட்டா பரவாயில்ல சார், இவங்க முதல்ல வெளிநடப்பு செஞ்சு அசிங்கப்படுத்தினார்கள். அந்த மாதிரி இல்லை பாஜக. எங்கு எப்போது அராஜகம், அநியாயம், அநீதி நடந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கும், எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரிதான்.
அதனால திமுகவுடைய அத்தனை அரசியல் சட்டத்தினுடைய தலைமையான ஆளுநரை அவமானப்படுத்திய அத்தனை பேர் மீதும் அசோத்தாமன் போட்ட வழக்கு போல நிச்சயமாக பாஜக இதிலே ஆதரவு தெரிவிக்கும், அந்த வழக்கு வழக்குக்கு சப்போர்ட்டாக வாதாடும். ஆனால் திமுக அப்படி செய்யாது. அவர்கள் உண்மையான வீரர்கள் இல்லை சார், கோழைகள் சார். அவங்க தொடர்ந்து பின்னாலே இருப்பார்கள். வீரா இதே ஆளுநர் முன்னால இதுக்கு முன்னால எப்படி நின்னீங்க? இடுப்பை வளைத்து கையை கட்டி கொண்டு தரையில எவ்வளவு போஸ்டர் இருக்கு, பழைய போட்டோலாம் எடுத்து பாருங்க. ஆளுநர் மாளிகைக்குள்ளார பெட்டு டாகு மாதிரி வருவாங்க. இந்த வார்த்தை யூஸ் செய்வதற்கு நான் வந்து சங்கோச்சப்படவில்லை. ஆனா சட்டமன்றத்துக்குள்ள பெரிய வீராவேசமாக பெரிய நானும் நேற்றைக்கு ஸ்டாலின் பலிகடா வாக்கப்பட்டிருக்கிறார் அரசு அதிகாரிகளால. அரசமைப்பு சட்ட பிரகாரம் சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு தெரியும். அதை பேச வைத்து அவரை அவமானப்படுத்தியிருக்கிறார். தமிழிலே பேச வைத்து ஆளுநருக்கு தெரியாம பண்ணி அதன் மூலமாக இவருக்கு ஒரு வீரத்தை காண்பித்து பின்னாலே ஆளுநர் நிறைய நடவடிக்கை எடுப்பதற்கு வழி வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதனால திமுக ஒரு பயந்தாங்குள்ளி கட்சி, நேரடியாக எதோடு மோத முடியாத கட்சி, வெறும் வாய்ச்சவிடால் மட்டுமுள்ள கட்சி. இந்த பொன்முடியெல்லாம் என்ன ஆக போறாருன்னு பாருங்க. பொன்முடிக்கெல்லாம் என்ன நிகழ்வு நடக்க போகிறதுன்னு பாருங்க. எல்லாம் எல்லாத்துக்குமான சட்டபூர்வமான நடவடிக்கைகள் உண்டு. மிரட்டல்ல, ஏற்கனவே இவர்கள் குற்றவாளிகள், வெளியே உலவிக்கிட்டு இருக்காங்க. சட்டம் தன் கடமையை செய்யும் போது இவங்க எங்க இருக்கணுமோ அங்க இருப்பாங்க. எத்தனை நாள்ல எழுதி கொடுத்து வெளியே வர்றதுக்கு அவங்க தயாராக இருப்பார்கள், அவ்வளவு பெரிய வீராவேசம் பேசுபவர்கள். அதனால தமிழை வைத்து ஆளுநரை வைத்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை கருப்பு நாளாக செய்து விட்டார்கள். உண்மையிலேயே தமிழ் மீது பக்தி இருந்தா ஆளுநர் பேசுகின்ற போது கைத்தட்டி வரவேற்று இருக்க வேண்டும். அப்புறம் இங்கிலீஷ்ல பேசும்போது உன்னுடைய எதிர்ப்பு காண்பித்திருக்கலாம், வெளிநடப்பு செய்திருக்கலாம். நீ எதுவுமே பண்ணலையே, உங்களுடைய கைத்தடிகளை விட்டுல பண்ண சொன்னீங்க. போகின்ற போது திமுகவின் கூட்டணி கட்சிகள் இப்படி ஆளுநருக்கு எதிராக ரியாக்ட் செய்வதை புரிந்து கொள்ள முடிகிறது. திமுகவும் ரியாக்ட் பண்ணது. மறுபக்கம் உங்களது கூட்டணி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இப்படி ஒரு ஆளுநரை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு திரு ராமதாஸ் அவர்கள் ட்வீட் போடுறார். உங்கள் கூட்டணி கட்சி, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக தலைமையில பாட்டாளி மக்கள் கட்சி இருந்து வருகிறது இதுவரை. இனிமேல் எங்கே இருக்க போகிறது என்பது சொல்லுவதற்காக அச்சாரமாக இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தி இருக்கிறது. இதெல்லாம் வந்து முன்னோட்டம். இந்த முன்னோட்டத்தை நீங்கள் வெகு விரைவில் தெரிந்து கொள்வீர்கள். இந்த முன்னோட்டத்தை வெகு விரைவில் பார்க்க போகிறீர்கள். அதுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சி எப்படி தன்னை அடமான வைத்து ஒரு சில சீட்டுகளுக்காக 77 வரை காங்கிரஸோடு வைரியாக இருந்த திமுகவை இன்னைக்கு எப்படி பின்னால புடிச்சிட்டு ஓடுறாங்க. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி இதற்கு நடுநிலையாக இருந்து சட்டமன்றத்திலே செயல்பட்டிருந்தா அதனுடைய கௌரவம் கூடியிருக்கு. நாளைக்கு நீங்க யாரோட வேணாலும் கூட்டணி வச்சுங்க. தமிழ்நாட்டு அரசியலின் தலையெழுத்து கூட்டணி வழுவதற்கு முன்னாலே காலையில் விழுந்து வணக்கம் தெளிவித்து பாத பூஜை செய்வது வழக்கம், கூட்டணி கட்சியினுடைய வழக்கமாகிவிட்ட காரணத்தினாலே அது இப்போது நடக்கின்ற சம்பவங்களை வைத்து யார் செய்கிறார்கள், எங்கு போக போறார்கள் என்றெல்லாம் நமக்கு தெரிய போகும். ஒரு பக்கம் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து திமுக அரசு மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்க, தற்போது ஆளுநர் வந்து கொஞ்சம் நெருக்கமா ஐ மீன் ஒரு ப்ராப்ளம் கொடுக்காம இருந்த ஒரு ஆளுநர் வந்து இப்பொழுது வந்து சட்டமன்றத்திலேயே நேருக்கு நேர் வந்து நிற்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. மறுபக்கம் அண்ணாமலை எனும் எக்ஸ் ஐபிஎஸ், இந்த பக்கம் திரு ஆர் என் ரவி எனும் எக்ஸ் ஐபிஎஸ். பாஜகவின் அரசியல் திட்டமா இது? தமிழ்நாட்டுல ஒரு அண்ணாமலை தான் இருக்காருன்னு நினைச்சேன். பீகார்ல இருந்து ஒரு அண்ணாமலை ஆளுநர் ஆர் என் ரவியா வந்துட்டார். எல்லா ஆளுநர்கள் போல விலை கொடுத்து வாங்க முடியாத நார்த் ஈஸ்ட்ல வந்து டெரரிசத்தை வந்து அப்படியே விரலுக்குள்ளர போட்டு உருக்குன ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சார் அவரு. டோட்டலி ஹி எலிமினேட்டட் த டெரரிசம் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் ஐபிஎஸ். அந்த ஐபிஎஸ் கிட்ட சட்டமன்றத்துக்குள்ள எல்லாம் பண்ணலாம் இவங்க. ஏன்னா சட்டமன்றத்துக்குள்ள பண்ணா இவங்களுக்கு மேல நடவடிக்கை கிடையாது, வெளியே வந்து பண்ண சொல்லுங்க பார்ப்போம். வெறும் வீராவேசம் மட்டும்தான். திமுக தொடர்ந்து தெரிஞ்சது தானே நமக்கு திமுக அவருடைய வீராவேசம் எல்லாம். அவர்களெல்லாம் வாய்ச்சொல்லில் வீரரடி. எனக்கு தெரியும் எமர்ஜென்சியில நான் இருந்தேன் 1975. திமுக ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட பிறகு சலவை கடையிலே திமுகவை போலீஸ் வலை வீசி தேடி வந்தது அரெஸ்ட் பண்றதுக்காக அமேசால. அத்தனை கழக கண்மணிகளும் கருப்பு சிவப்பு வாட்டிய வேட்டியிலேருந்து கரையை அவிழ்த்து கட் பண்ணிட்டு வண்ணானுக்கு போட்டாங்க, கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதற்காக.
பதினாறு பதினெட்டு மாதங்கள்ல இந்தியாவில என்ன நடந்ததுன்னே தெரியாது, எல்லாம் பேப்பரும் பிளாக் அவுட். நான் தான் மாணவராக இருந்த போது ஆர்எஸ்எஸ் கார அத்தனை பேரும் திமுக மாவட்ட செயலாளர்கள் வீட்டுல பார்த்து தைரியம் கொடுத்து நாட்டின் நடப்பை சொல்லி சொன்னோம். அப்படிப்பட்ட வீர வீர ஆவேச வீர வீராதி வீரர்கள் அவர்கள். அதனால ஆட்சி பலம் இருப்பதாலே ஆடுகிறார்கள். ஆளுநர் ஆர் என் ரவி அரசியல் சட்டத்தை பாதுகாக்கின்ற அண்ணாமலை தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய பூகம்பத்தை இப்போது உருவாக்க போகிறது பாருங்க. அந்த பூகம்பம் உருவாக காரணமாக தந்தலையிலே மண்ணவாரி போட்டுக் கொண்டவர்கள் திமுக காரர்கள் நேற்றைய சட்டமன்ற நிகழ்ச்சிகளின் மூலமாக பார்க்க போகிறோம் விரைவில். ரொம்ப நன்றி சார். ஆளுநர் திமுக இடையேயான மோதலில் பாஜகவின் பார்வை எப்படி இருக்கிறது, பாஜகவின் நிலைப்பாடுகள் என்னென்ன என தெளிவாக விளக்கமாக கூறியதற்காக மிக்க நன்றி. நன்றி அருண், நன்றி சாணக்கியா டிவி, நன்றி சாணக்கியா நேயர்கள்.